வேலூர் மற்றும் ஆம்பூரில் தியாக திருநாள் பக்ரீத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகை செய்தனர் பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் தியாக திருநாள் பக்ரீத்தை முன்னிட்டு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகை செய்தனர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இறைவன் தனது தூதரான ஈராக் நாட்டைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவரின் கனவில் தோன்றி உங்கள் மகனை பலியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதன்படி இப்ராஹிம் மகனை பலியிட தயாரானார் ஆனால் இறைவன் அதற்கு பலியாக ஆடுகள் உள்ளிட்டவைகளை பலியிடுமாறு கூறினார் இந்த தியாக திருநாளையே இஸ்லாமியர்கள் பக்ரீத் திருநாளாக ஆண்டுதோறும் ஆடு ஒட்டகம் ஆகியவைகள் பலியிட்டு குர்பானி கொடுத்து கொண்டாடுகிறார்கள் தொழுகைக்குப் பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்